வணக்கம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு குருபாய் ஸ்ட்ரீம்ஸில் வீடியோ போட்டு. ஒரு காலத்தில் ஆக்டிவாக இருக்குன்னு தன்னுடைய திமிருத்தனத்தை காட்டிட்டு இருந்த குருபாய் வந்து எப்போ அந்த திமிருத்தனம் காட்ட ஆரம்பிச்சோமோ அப்போவே சேனல் படுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால இனிமேல் திமிர் இல்லாமல் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட ஒரு டைம் லூப்புக்குள்ளே போயிட்டு வந்திருக்கீங்க. டைம் லூப் பிச்சிருவேன், இதை இந்த பத்து ரூபா செயின் பிச்சிருவேன். குருபாய் ஸ்ட்ரீம்ஸில் சில நாட்களாக வீடியோவே போடலை. இந்த இடைப்பட்ட காலவெளியில் என்ன நடந்தது, என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம், அல்லது இந்த வருடத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை பார்க்குறோம், அல்லது இந்த வருடத்தில் வந்த சிறந்த படங்கள், அல்லது அல்லது தேல்பத்ரி சிங் எனப்படுகிற தியேட்டர் பக்கம் ஒதுங்குவோம். என்னென்னா இந்த ஓடிடி படங்கள் வர ஆரம்பிக்கிற டைமில் ஒரு டைலாக் அடிக்கடி நான் கேள்விப்படுறேன், இந்த படம் வந்து தியேட்டரில் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவாங்க. எப்படின்னா இப்போ ஜெய் பீம் வர்றப்ப, சூரரை போற்று, சர்பட்டா பரம்பரை, இந்த மாதிரி படங்கள் வர்றப்ப சார் இது தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ஜகமே தந்திரம் இல்லை, அது சொல்லலை, இது வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான படம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து தியேட்டரில் பார்த்தா, இப்போ சூரரை போற்று தியேட்டரில் பார்த்தா சூப்பராக வந்துருக்கும். இது வந்து நான் வந்து விளையாட்டாக சொன்ன ஒரு விஷயம், உண்மையாகவே தியேட்டரில் அந்த படத்தை பார்த்துருந்தோம் அப்படின்னா அவங்க அப்பா அழுகிறத பெரிய ஸ்க்ரீன் வந்து சிரிச்சிருவேன். அப்படியே சில படங்கள் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான படங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் தியேட்டர், ஏன் தியேட்டர், அதுதான் கேள்வி. சொல்லு சொல்லு சொல்லு. ஏன்னா தியேட்டரில் தான் ஜாதி கிடையாது, தியேட்டரில் மதம் கிடையாது, யாரும் பக்கத்தில் என்ன ஜாதின்னு கேட்க முடியாது. ஆனால் டிக்கெட் இல்லைன்னா வெளியே அனுப்பிடுவாங்க. என்னன்னா தியேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது எப்பவுமே எல்லாருக்குமே எழுதிட்டு வந்த சீட்டில் இருக்கக்கூடிய பாயிண்ட் சொல்லு என்ன அப்படின்னா, ஸ்கிரீன் சைஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற மிக சரியான வாதத்தை எடுத்து வச்சிருக்கீங்க. இப்போ நீங்கள் ஃபோனில் பார்க்குறீங்க இல்லை டிவியில் பார்க்குறீங்க, பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப அந்த எமோஷன் அப்படியே மல்டிப்ளை ஆகும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்போது ஒரு பெரிய நடிகருடைய படத்தை மூன்றாவது வாரம் தியேட்டரில் தனிமையில் உட்காந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எமோஷன்ஸ் வந்து பெருக்கெடுத்து விடுமா? இல்லை, அதுதான் நான் அடுத்து சொல்ல வர்றது. தியேட்டருங்கிறது கும்பலாக பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். மக்கள் வந்து ஒரு ஒரு பெரிய க்ரௌடு வந்து கலெக்டிவ் எமோஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இருட்டு அறை தான் தியேட்டர். தியேட்டர் அந்த இடத்துல வந்து எந்தவித ஒரு கூச்ச சுபாவமோ குற்ற உணர்வோ இல்லாமல் பக்கத்தில் யார் இருக்கானோ அவங்க கூட நம்மளும் ஐக்கியமாயிடுவோம், எல்லாம் கத்துனாலும் நம்மளும் கத்த ஆரம்பிச்சிருவோம். ஒரு பெரிய நடிகர் எந்திரிச்சு தன் புட்டத்தில் இருக்கும் தூசியை தட்டினா அந்த இடத்துல வந்து அதுக்கு கூக்குரல்களும் கைத்தட்டல்களும் எழும்பக்கூடிய ஒரு ஒரு யூஃபோரிக்கான ஒரு சிச்சுவேஷனை நீங்கள் வந்து தியேட்டரில் உணர்றதா சொல்கிறீங்க. அது மாதிரி தியேட்டரில் நீங்கள் நல்ல படங்கள் பார்க்குறப்ப நமக்கு அந்த எமோஷன் வந்து இன்னும் டபுள் ஆகுது. அதுதான் நான் சொன்னேன், ஸ்க்ரீன் சைஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்க. நீங்கள் அதில் ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கீங்களா, அந்த அந்த ஒரு கார்டு இருக்கும் தியேட்டர், எவனா ஒருத்தர் இருப்பான் அந்த சீனை நோட் பண்ணி அப்பா மிசில் அடிப்பான், மொத்த தியேட்டர் அப்படியே ஆரவாரமா அந்த இடத்துல ஒரு தீப்பொறி தேவைப்படுது. ஏன்னா அந்த டைம்ல நம்ம இல்ல சிரிக்கணுமா இல்ல அழுகணுமா இல்ல கை தட்டணுமா என்னங்கிறது யாருக்கும் தெரியாது. ஒருத்தன் ஆரம்பிச்சு வைக்கணும், கரெக்டா ஆரம்பிப்பான். தப்பான இடத்துல ரங்கராஜ் பாண்டிய பேசும்போது ஒருத்தர் கை தட்டி விசில் அடிப்பான், மொத்த தியேட்டர் அடிக்கும் போது நம்ம அப்படியே ஒரு மாதிரி பேண்ட் இருப்போம். ஸோ அதை வந்து தியேட்டர்ல மட்டும்தான் உணர முடியும். இதே தனியா பண்றப்ப இல்ல வீட்டுல பண்றப்ப நம்ம பண்ணனா எல்லாம் தப்பா நினைச்சிருவாங்க. என்னடா இல்ல அவன் பாண்டி அவனுக்கு போய் கை தட்டிட்டு இருக்கேன் அம்மா கேட்டான்னா அப்படி நினைச்சிட்டு இருக்கேன் நீ இப்ப பொண்ணுங்களை பத்தி அப்படின்னு அப்படிங்கும் போது அந்த இடத்துல நமக்கு என்ன தேவைப்படுது, ஒரு கலெக்டிவ் எமோஷன் தேவை, ஒரு மாஸ்க் தேவைப்படுகிறது, முற்போக்கு முகமூடி தேவைப்படுகிறது. பாண்டியாவிற்கான கை தட்டுக்கள் மல்டிப்ளெக்ஸ்களின் வருகை. நீ யோசிச்சு பாருங்க, தன்னோட சீட்டில் இருக்கக்கூடிய அடுத்த குறிப்பு ஃபர்ஸ்ட் வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், ரெண்டாவது வந்து மல்டிப்ளெக்ஸ் வருகை, அடுத்தது வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கன்க்ளூஷன். இப்போ மல்டிப்ளெக்ஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி எங்கள் ஊரில் ஒரு தியேட்டர் இருக்கும், ஃபஸ்ட்டு ஐஎஸ்ஓ தியேட்டர் தான் நினைக்கிறேன். அங்கே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போன போதும் 10 ரூபாய் டிக்கெட் கிடைக்கும். இன்டர்வெல்ல மரவள்ளி ஜூஸ் 10 ரூபா தான், காஃபி 10 ரூபா தான், 30 ரூபாவில் நல்ல படம் பார்த்துட்டு முன்னாடி ரோவில் ஃப்ரண்ட் ரோவில் நல்ல கழுத்து வலிக்க படம் பார்த்துட்டு அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கழுத்து வலி நிற்கிற வரைக்கும் அந்த படமும் மனசில் நிற்கும். அப்புறம் ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுங்கிறது சொல்ல மாட்டேன், சொல்லு ஓகே. ஆனால் இப்போ வந்து மல்டிப்ளெக்ஸ்லாம் மினிமம் டிக்கெட் அப்படிங்கிறது 120 ரூபா, சில தியேட்டரில் 150 ரூபா இந்த இன்டர்நெட் சார்ஜிங்கோட சேர்த்து அப்படின்னு நினைக்கிறேன். படம் பார்த்துட்டு கழுத்து வலி எல்லாம் வெளியே வர்றோம், படமும் மனசில் நிற்க மாட்டேங்குது. ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு எவ்வளோ கொடுத்தீங்க, கொடுக்கறது இல்லை. இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா, ஒரு சாமானியன் படம் பார்க்குற விஷயம் இருக்குல்ல, அது வந்து இங்கே பறிக்கப்படுது அப்படிங்கிறத இதை வந்து நான் கண்கூட பார்த்துருக்கேன். நீங்கள் எப்படி ஒரு தியேட்டரில் போய் பார்த்தீங்களோ அது மாதிரி நான் ஒரு தியேட்டருக்கு போவேன், ஐஎஸ்ஓ தியேட்டருக்கு. ஐஎஸ்ஓ தியேட்டரில் இது நார்மல் தியேட்டரு, பக்கத்துலேயே டாஸ்
டாஸ்மாக் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு தியேட்டர். அங்க வந்து நம்மளுடைய மதுப்பிரிய நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ள போய் அப்படியே அந்த டாஸ்மாக் போயிட்டு பாட்டில்களை வாங்கி ஜட்டிக்குள்ள சொருகிட்டு லுங்கியை போட்டுட்டு அப்படியே தியேட்டருக்குள்ள வந்து ஒரு 10 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு வந்து உள்ள வந்துருவாங்க. அப்படியே காலை தூக்கி எதிரில் இருக்கிற ஒரு சீட்டு மேலே வச்சு என் தோல்லப்படுது தோல்லப்படுது இப்போ தானே பாட்டில் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு சுருக்குன பாட்டில் எடுத்து கப்புகளை எடுத்து அப்படின்னு ஊற்றி அந்த ஏசி இதில் வந்து சில் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏசி பாருக்கு போனால் ரேட் ஜாஸ்தியாகுது, அதை இங்கே இப்படி வந்துக்கலாம்னு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த மல்டிப்ளெக்ஸ்களில் இது நடக்கிறது இல்லை, அது உங்களுடைய ஐயப்பாடுன்னு எனக்கு. இல்லை இல்லை, நீங்கள் அதை சொல்கிறப்போ நீ யோசிச்சு பாருங்க, மல்டிப்ளெக்ஸில் ஒருத்தர் லுங்கி கட்டிட்டு வந்தால் விட மாட்டாங்க. கரெக்ட், இது நான் வந்து விளையாட்டாக சொன்னேன் முன்னாடி, ஆனால் வந்து உண்மையாகவே ஒரு சாதாரண ஒரு ஆள் வந்து லுங்கி கட்டியிருக்கிற ஆள் வந்து வந்தான்னா விட மாட்டான். ட்ரெஸ் ஒரு மாதிரி போட்டிருந்தானா உள்ளே விட மாட்டாங்க. அவனை நிப்பாட்டி வச்சுட்டு அவன் 4 தடவை செக் பண்ணிவிட்டு பேக்கெட்டில் சைனி கைனி இருக்கா அவன் வச்சிருக்க மாட்டான். அவன் நார்மலாக தான் படம் பார்க்கணும் வந்திருப்பான், ஆனால் அவனை செக் பண்ணி ஒரு உள்ள விட முடியாத ஒரு சூழ்நிலையும் இங்கே நிலவுது அப்படிங்கிறது இங்கே பதிவு செய்யப்பட வேண்டிய விஷயம். விளையாட்டாக சொன்னாலும் சீரியஸாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கார்னர் சீட்ஸ். ஏன்னா மல்டிப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே வழக்கொழிஞ்சு போயிடுச்சா? வழக்கொழிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா திருப்தியா படம் பார்க்க முடியல, பக்கத்துல வந்து படம் பார்க்கறவன் திருப்தியா எந்த சீட்ல உட்கார்ந்தாலும் பாத்துருவான். அங்க தியேட்டருக்கு போய் முத்து குளிக்கணும்னு நினைக்கிறான் பாரு, அவனுக்கு இங்க பிரச்சனையா இருக்கு. அவன் பிரச்சனை தியேட்டர்ல போய் நாத்து நடனும் ஏர் ஓட்டணும்னு நினைக்கிறான் பாரு, அவனுக்கு பிரச்சனை. தியேட்டருக்கு போனா படம் பாருங்கடா, திருப்தியா படம் பார்க்கலாம், இந்த சீட்ல வேணாலும் உட்காரலாம். பின்னாடி வந்து கருப்பு சட்டை போட்டு ஜிம் பாய்ஸ் நின்றாங்க. சார் 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 பிளீஸ் நானும் வந்துடலாமா அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து உங்களுடைய தவறு தான். தியேட்டர் என்பது என்னது, கலெக்டிவ் எமோஷன். அப்ப என்ன ஆகும், அவனும் சேர்ந்து அந்த கலெக்டிவ் எதுக்குள்ள வர பார்ப்பான், அது உங்களுடைய தவறு தான். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பறிபோகுது அப்படிங்கறத சொல்றதுக்காக மென்ஷன் பண்றேன். அதே மாதிரி பிளாக் டிக்கெட் அப்படிங்கிறது ஒரு முற்றிலுமாக ஒழிக்கப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து. மல்டிபிளெக்ஸ் மல்டிபிளெக்ஸ்ல யார வைக்கிறது சொல்ல வேண்டாம், ஏன்னா நான் முக்கியமான கண்டென்ட் நான் பிளாக் டிக்கெட்டை மையப்படுத்தி எழுதிட்டு வந்திருக்கிறேன். ஏதோ பர்சனல் அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ 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 மனமா இருக்கு, கிண்டது பத்தலே தெரியுது, ஆசையா இருக்கு, இதான் கோம்பு. இதை வச்சு இந்த சட்டியில் இருக்கிற ஓட்டை அடைக்க போகிறேன். இப்போ சுடுதண்ணி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பிளாக் டிக்கெட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அருமையான விஷயம். உங்களுக்கு இந்த கலெக்டிவ் எமோஷன்ஸ், இந்த யூஃபோரியா, இது மேலே இருக்கிற கிரேவிங், தணிக்க முடியாத தாகம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன விலை கொடுப்பீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு போட்டி தான் அந்த பிளாக் டிக்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயம். பெரும்பாலான சமயங்களில் இவனுக்கு என்ன பண்ணிடுவானுங்க, குடும்பம் குடும்பமாக கிளம்பி வருவானுங்க, கொண்டாட்டி குழந்தைங்க அப்பா அப்படியே வந்து தியேட்டருக்கு வருவாங்க. அந்த இடத்துல படத்தை கூட்டிகிட்டு வந்தானே இந்த பெரிய மனிதர்கள் வந்து புரிஞ்சுக்குவாங்க, அந்த சின்ன சனியினுங்க புரிஞ்சுக்காது. அதனால வந்து அந்த இடத்துல வந்து அவன் அதுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்கிறது அது வெறும் பணம் சார்ந்தது மட்டும் கிடையாது, அவனுடைய ஆண்மை சார்ந்த ஒரு விஷயமா அந்த இடத்துல பார்க்கப்படுது. இன்னொன்னு, வீட்டுல இருந்து 200 ரூபா ஆட்டோக்கு கூட்டிட்டு வந்துருப்பான், ஐயோ சும்மா போக கூடாது, சரி அதுக்கு 2000 ரூபா போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்ல டிக்கெட் வாங்கிடலாம், பிளாக்ல டிக்கெட் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்குறது தான். பணம் கொடுக்கப்படுறதுங்கிறது வெறுமனே அந்த படத்திற்கான இடம் கிடையாது, அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ நீங்க ஃபர்ஸ்ட் நாள் பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படிங்கறத ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற உணர்வு இருக்கு இல்லையா, அதுக்காக கொடுக்கப்படுறது. இந்த மாதிரி பிளாக் டிக்கெட்ல நான் பார்த்த பல படங்கள் இருக்கு. நான் வந்து பிளாக் டிக்கெட்ல நான் பார்த்ததுல மறக்க முடியாத படம் அப்படின்னா நான் வந்து கந்தசாமியை சொல்லுவேன். கந்தசாமி வந்து இந்த இதுல அனௌன்ஸ் பண்றாங்க, எத்தனையோ கிராமத்தை தத்து எடுத்துட்டாங்க, தமிழ் சினிமாவை புரட்டி போடுற படம் அப்படிலாம் சொல்லி அது பெரிய ஒரு இதோட வந்தது, அட்வர்டைஸ்மெண்ட்டோட அது வந்தது. தியேட்டரில் போயிட்டு டிக்கெட் வாங்குறதுக்கு 2 நாள் முன்னாடி நினைக்கிறேன் போகிறேன், அவ்வளோ பெரிய க்யூ, அதில் நின்று நான் வந்து டிக்கெட்டை வாங்கினோம், நின்று டிக்கெட்டை வாங்கலான்னு பார்த்தா டிக்கெட் கிடைக்கல, ஒரு க்யூவில் நிற்கணும் கிடைக்கல. அப்புறம் பிளாக்ல ஒரு ஆள் விற்கிறான் டிக்கெட் வந்து 50 ரூபா டிக்கெட், 150 ரூபாய்க்கு என்னமோ விற்கிறான். சரி போய் தொலைது அதை குடுன்னு சொல்லிட்டு 2 டிக்கெட் எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் வாங்கிட்டு வர்றேன். அப்படி போய் நான் பார்த்து சூடுபட்ட படம் வந்து கந்தசாமி. அதுவும் அந்த படம் என்ன ஆயிடுச்சுன்னா 6 மணிக்கு போட வேண்டிய படம், வடிவேலுவின் காமெடி அந்த படத்துல கொஞ்சம் தூக்கலா இருக்கவும் ஒரு மணி நேரம் ஃபர்ஸ்ட் ஷோலேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகி அந்த படம் வந்து ஈவினிங் வந்து 8 மணிக்கு என்னமோ புஷ் ஆயிடுச்சு. படம் முடியும் போது இரவு 11:30 மணி. நண்பர்களே நீங்க யோசிச்சு பாருங்க, கந்தசாமி வந்த டைம்ல பஸ் இல்லை, நான் வந்து பஸ்ல வந்தேன், அனாதையா தியேட்டர்ல நின்றுட்டு இருந்தேன். அன்னைக்கு அந்த என் கூட பார்த்த அந்த பையனுடைய அப்பா வந்து கெட்ட வார்த்தையில் திட்டிக்கிட்டு பைக்ல கூட்டிட்டு போய் என்னை வீட்டுல விட்டார் நண்பர்களே. சோ இது மாதிரி எனக்கு பார்த்த அனுபவங்கள் இருக்கு.
இந்த பிளாக் டிக்கெட்டில் வந்து எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்களா அந்த முதல் நாள் எப்படியே பார்த்துடணும் அப்படிங்கிற அந்த கிரேவிங் இருக்குல்ல, ஃபேமிலியாக போய் பார்க்குறது. நாங்கள் ஒரு படத்துக்கு ஃபேமிலியாக போயிட்டோம், கண்டிப்பாக அந்த படத்தை முதல் நாள் பார்த்தே ஆகணும்னு ரொம்ப ஆசை. ஈவினிங் ஷோ தான் போகிறோம், முதல் நாள் போகிறோம், டிக்கெட் எங்கேயும் கிடைக்கல, பிளாக்ல டிக்கெட் வாங்கியாச்சு, எப்படியா அந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி வாங்கியாச்சு. வாங்கிட்டு தேட்டருக்குள்ளே போகிறோம், அது ரெண்டு படம் ஓடுற தேட்டர், ரெண்டு தேட்டர் இருக்கிறது. தொட்டிசையா, தொட்டிசையா படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறோம், உள்ளே போய் உட்காந்தாச்சு. போய் பார்த்தா அங்கே வந்து எஸ்டிஎஸ் சூர்யா வந்து அப்படியே ஒரு சேரில் உட்காந்துட்டு, இப்போ நீங்கள் வந்து ரெண்டு நினைவுகள் எப்படி சேருதுன்னு பார்க்க போறீங்க போலாமா அப்படின்னு சொல்லிட்டு, என் நண்பே அண்ணே அருவிரே எல்லாம் வீட்டு ஃபேமிலியோட போயிருக்கேன், எல்லாம் அப்படியே பார்க்குறேன் அப்படி. இந்த படத்துக்கு அப்படி இருந்தது, ஏன்னா அப்போ வந்து எஸ்டிஎஸ் சூர்யாவுக்கு இருந்த முகம் வேறு. நியூங்கிற ஒரு படம் வந்து ஒரு சின்ன வயசு பையன் வந்து பெருசாகி செக்ஸ் வச்சுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அன்பே ஆறுகிற படம் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியாக போய் பார்த்துருந்தோம், எல்லாம் இன்டர்வல் எழுந்துச்சு போயிடலான்டா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஃபேமிலியில். ஆனால் படம் நல்லா இருந்துச்சு, படம் முடிச்சுட்டு திருப்தியாக வழியணும் அப்படிங்கிறது. தொட்டி ஜெயா போயிருந்தீங்கன்னா என்ன இருக்கும் என்ன ஆயிருக்கு தெரியல. அப்போ வந்து ஒரு ஆர்வத்தில் போயாச்சு, பரவாயில்ல நல்லா. இப்போ இப்போ முதிர்ச்சிக்கு பின்னா நீங்கள் தொட்டி ஜெயா பார்த்தா என்ன சொல்லுவீங்க? இதே மாதிரி இன்னொரு படத்துக்கு நான் பிளாக்ல போனது எதுக்கு அப்படின்னா, தமிழ் படத்துக்கு போனேன், 10 ரூபா டிக்கெட்டு 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனேன். போன தடவை 3 மடங்கு விலையேற்றம், இந்த வழங்கு 5 மடங்கு. அவன் ஏன்னா 50 ரூபா டிக்கெட் இந்த தடவை வந்து 250 ரூபாய் என்னமோ சொன்னான், வாயில் நல்லா வருது, அது என்னால் அஃபோர்டு பண்ண முடியல. அதனால வந்து 10 ரூபாய்க்கு இது போயிடலாம், 10 ரூபா டிக்கெட் 50 ரூபாய் அப்படிங்கும்போது எனக்கு அது ஒரு எளிய மனதுனால அதை அஃபோர்ட் பண்ண முடியுது அப்படிங்கிறனால அதை வாங்கினேன். போகிறேன் தேட்டருக்கு, போகிறேன் படம் பார்க்குறேன், நல்லா இருக்கு. ஓகே, இன்டர்வலுக்கு வெளியில் வர்றேன், அந்த பிளாக்ல டிக்கெட் வித்த மனிதன் அங்கே சமோசா பப்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் கவுண்டரில் எல்லாம். நான் ஏமாற்றப்பட்ட போது எனக்கு இருந்த வழி நண்பர்களே, அதாவது அந்த தியேட்டரில் வேலை செய்கிற அவனே டிக்கெட்ஸை பஞ்சாக வாங்கிட்டு வந்து பிளாக்ல வித்துட்டு இன்டர்வலில் வந்து அவன் வேலையை பார்த்து, அவன் வந்து அவனோட அஃபீஷியல் ஜாப் என்னோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கான், உடஞ்சு போயிட்டேன். இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ வந்து மல்டிப்ளெக்ஸ் மூலமாக ஒழிக்கப்பட்டிருக்கு. எனக்கு இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கேன், சொல்லித்தான் நான் முடிப்பேன். இதே மாதிரி இன்னொரு படத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், தியேட்டருக்கு போகிறேன். தியேட்டர் போயிட்டோன்னா அங்கே அப்படியான கூட்டம், ஃபுல்ல ரஷ்ஷு. டிக்கெட்டு கேட்டால் 10 ரூபா டிக்கெட் வந்து 100 ரூபாய்க்கு சொன்னான் ஒருத்தன் பிளாக், 10 மடங்கு விளையாட்டுறோம். படம் என்னென்னா தூங்காவனம், தூங்காவனம் இல்லை சார் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேறு ஒரு தியேட்டரில் 10 ரூபா டிக்கெட்டை 10 ரூபாய்க்கே வாங்கி பார்த்த நிகழ்வுகள் இருந்தது. திருப்தியாக இருந்துச்சு அந்த 10 ரூபாய்க்கு, திருப்தி இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு அந்த படம், அந்த டைமில் பார்க்கும்போது நல்லா தான் இருந்தது. இல்லை அந்த 100 ரூபாய்க்கு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த திருப்தி கிடச்சிருக்காது, அது ரொம்ப ஒரு கொடுமையான நிகழ்வாக இருந்திருக்கும். அந்த இடத்துல வேற ஒரு தியேட்டர் வந்தேன், அந்த தியேட்டரில் எனக்கு பார்க்க பிடிக்காது. ஏன்னா அங்கே என்ன இருக்குன்னா, நான் அதுக்கப்புறம் பார்த்த தியேட்டரில் அந்த கக்கூஸ் வந்து சைட்லேயே தான் இருக்கும். இந்த கதவை 10 ரூபா டிக்கெட் கதவை திறந்தே வச்சிருப்பானுங்க, அந்த மூத்திர நாத்தம் வந்து அப்படியே சாரல் மாதிரி அடிக்கும் நம்ம மேலே. நம்ம அப்படியே படத்தை என்ஜாய் பண்ணும்போது இந்த ஒரு மனத்தோடு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்போம். நீங்கள் இந்த 5D தியேட்டர்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இதில் வந்து இது வருங்கிறதுனால எனக்கு அந்த தியேட்டர் போகிறதுக்கு விருப்பம் இல்லை. பட்டு எனக்கு வேறு வழி தெரியல, 10 ரூபா டிக்கெட்டு 100 ரூபா கொடுத்து அந்த படத்தை பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்ததுனால நான் இப்படி போய் பார்த்த நிகழ்வுகள் இருக்குது. இப்படி தான் என்னுடைய பிளாக் டிக்கெட் அனுபவங்கள் இருக்குது. இந்த கலெக்டிவ் எமோஷன், ரங்கராஜ் பாண்டே இதெல்லாம் சொன்னோம்ல, அதை வந்து கரெக்டான டைமில் பாயிண்ட் அவுட் பண்ணி ட்ரிகர் பண்ணுற ஆள் தான் வந்து தியேட்டருக்கு தேவை. உத்தம வில்லன் அப்படிங்கிற ஒரு படம் பாக்குறேன். அந்த படம் வந்து எம்எஸ் பாஸ்கர் லெட்டர் படிச்சிட்டு கலகலப்பா தான் இருக்கும். அந்த படம் எம்எஸ் பாஸ்கர் லெட்டர் படிச்சிட்டு இருக்காரு, என் கண்ணுல தடி தண்ணில தார தர ஊத்திட்டு இருக்கு. ஆனா மொத்த தியேட்டரும் அந்த இடத்துல சிரித்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா பக்கத்துல ஒருத்தன் ஒரு கவுண்டர் போட்டுட்டான், அது தப்பு கிடையாது. ஏன்னா மொத்த தியேட்டரும் சிரிக்குது அப்படின்னா அப்ப அந்த இடத்துல தவறு கிடையாதுல்ல. எந்த இடம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த நண்பர் வந்து ஏதோ அந்த டைம்ல பண்ணிருக்காரு, விட்டுட்டு போங்களேன் அடுத்தது டாபிக் நம்ம போகலாமே. இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அப்படிங்கிறது இந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு முக்கியமான விஷயம். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் முக்கியமோ இல்லையோ, நான் எழுதிட்டு வந்த சீட்டில் அது இருக்கு. முக்கியமான விஷயம், நான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ படம் பார்த்தது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா மங்காத்தா. ஏன்னா அந்த டைம் தான் வந்து ஒரு யுவன் கன்னியாக உருவெடுத்து அந்த கன்னித்தன்மை முற்றி போயிருந்த ஒரு சூழ்நிலை. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ தியேட்டர் புக் பண்ணியாச்சு, போனோம் எப்படியா வித்தியாசமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு அப்படின்னு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு டிஷர்ட்ல வந்து யுவனை வரைஞ்சோம் நாங்களே, நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஃபேப்ரிக் பெயிண்ட்ல வரைஞ்சு அந்த யுவன் டிஷர்ட்டை போட்டு ரெண்டு பேரும் போனோம். ஆனால் யாருமே நோட்டீஸ் பண்ண, பயங்கரமாக நோட் பண்ணாங்க. அப்போ வந்து நம்ம வந்து இந்த யூடியூப்ல எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் பக்கத்துல இருந்து போட்டோஸ்ல இருந்து தலைவர் யுவனோட வாங்க போட்டோ எடுத்து சொல்லிட்டு நிறைய போட்டோ எடுத்துட்டு மேலதாளங்களோட தியேட்டருக்குள்ள போய் திருப்தியா வெளியே வந்தோம். இப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சு. என்னன்னா இந்த தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் நாள் படம் பார்க்கறதுன்னு இருக்குல்ல, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். நமக்கு
அந்த க்ரௌடோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸோட படம் பார்க்குறப்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில படங்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரெமோ அந்த படத்தை எடுத்துக்கிறோன்னு சொன்னேன், அந்த படம் தேட்டரில் பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆனால் வெளியே வந்துட்டு ஒரு செகண்ட் டைமோ தேர்ட் டைமோ இல்லை டிவியில் பார்க்குறப்ப என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. இது ஸ்டாக்கிங் பண்ணிக்கலாம், இதை போய் நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு, இது வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் அனுபவமா இல்லை வந்து முதிர்ச்சி அடைஞ்சது முதிர்ச்சிங்கிற ஒரு முக முடியா? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து என்ஜாய் பண்ண படங்கள் அப்படிங்கிற லிஸ்ட் எடுத்தா போடாப்பொடி, போடாப்பொடி போனதே என்னால் மறக்க முடியாது. போடாப்பொடி வந்த டைம் வந்து துப்பாக்கி காலையில் துப்பாக்கிக்கு தான் போயிருந்தேன். துப்பாக்கிக்கு தியேட்டருக்கு டைரக்டாகவே போய் டிக்கெட் வாங்கிங்களாங்கிற ஒரு மனத்தின்மையோடு நான் போயிட்டுருக்கேன். அங்கே போனால் சட்டையை கழட்டி ஆடிட்டு இருக்கானுங்க. அதில் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், என்னடா எப்போ இருந்துடா இங்கே ஆடிட்டுருக்கே அப்படின்னு கேட்டால், நான் காலையில் 4 மணிக்கே வந்துட்டேன் செலிப்ரேஷன்ஸ் அப்படின்னா 4 மணிலேருந்து சட்டையெல்லாம் நின்றுட்டு இருக்கான். அப்போது நமக்கு இங்கே வந்து டிக்கெட் கிடைக்கல, நம்ம வாய்ப்பு சுத்தமாக கிடையாது அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு அப்படியே திரும்பி வர்றேன். வந்து பார்த்தா போடாப்பொடி வந்து டிக்கெட்டுகள் கொத்து கொத்தாக வச்சு வெயிட் பண்ணிருந்தாங்க. ஸோ அதனால் போடாப்பொடி போய் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. ஆனால் சர்ப்ரைசிங்லி படம் நல்லா இருந்துச்சு. ஆமாம், அன்ஃபார்ச்சுனேட்லி படம் நல்லா இருந்துருச்சு. ஸோ அந்த படம் வந்து பெரிய அளவில் ரசிக்கப்பட்டு கொண்டாட்டங்களுக்கு மத்தியில் அந்த ஒரு திருப்தி அப்படியே வெளியே வர. நீங்கள் எஸ்டிஆர் படங்கள் சொல்கிறப்ப எனக்கு வந்து தியேட்டரில் போய் அழுது பார்த்த படம் ஞாபகம் வருது. கண்டிப்பாக வந்தராஜாவதா வருவேன், வாலு, விடிவி. விடிவி படத்துக்கு வந்து முத நாளே ஃபர்ஸ்ட் ஷோவே போயிட்டேன், படம் பார்த்துட்டேன், பயங்கரமாக எமோஷனாக இருக்குது. படம் மாற்றிட்டு வெளியே வர்றேன். அதாவது இந்த படத்தில் நடித்த நடிகர் இயக்குனர் அவனுங்க பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு. படம் பார்த்து வெளியே வந்தேன், ஃபுல் எமோஷன், என்னால் ரசிகர்களை பார்த்து நல்லா ஃபேஸ். இல்லை இல்லை, வெளியே வந்தேன், வெளியே வந்துட்டு ரொம்ப ரொம்ப எமோஷனாக இருக்குது. திரும்ப அடுத்த ஷோ மதிய ஷோ போகிறேன், திரும்ப வெளியே வர்றேன், திரும்ப ஈவினிங் ஷோ. ஒரு நாள் 3 படம் பார்த்தவனே, ஒரு நாள் 3 படம் பார்த்துருக்கேன். ஒரு நாள் மூணு ஷோ பார்த்துருக்கேன். என்னன்னா தியேட்டரில் அதிக முறை பார்த்த படங்கள் அப்படிங்கிற லிஸ்ட்ல வந்து இந்த வீட்டில் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய நான் அந்த மாதிரி பார்த்த அழுத படங்கள்னா ஓனாய் மாட்டுக்குட்டியும். ஏற்கனவே கலெக்டிவ் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். தியேட்டரில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அந்த தியேட்டரில் அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, அதுக்கு பெரிய அளவில் கூட்டம் வரல, 50-60 பேர் தான் இருப்போம். கடைசியாக வந்து அந்த குழந்தைய வந்து எட்வர்டு வந்து கொடுப்பாரு, ஸ்ரீ வாங்குவார், தாரதாரையாக கண்ணீர் எனக்கு கொட்டுகிறது அப்படியே அழுதுகிட்டு தியேட்டரில் ஒருத்தர் டே என்னடா படம் அப்படின்னா, அங்கே வந்தது ஒரு கோபம், போனேன் சண்டைக்கு உணர்வெழுச்சியால் இந்த இடத்துல ஒரு வாக்குவாதம், ஒரு வாய் தகராறு அளவிற்கு சென்று அந்த நிகழ்வு இனிதாய் முடிந்தது. அந்த உணர்வெழுச்சி வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் தியேட்டர் வந்து ஒரு கலெக்டிவ் எமோஷன், ஸ்க்ரீன் சைஸ் இஸ் டூ தியேட்டர் வந்து ஒரு கலெக்டிவ் எமோஷனு. அது வந்து எக்ஸ்பீரியன்ஸை டபுள் ஆக்கி கொடுக்கும், ட்ரிபிள் ஆக்கி கொடுக்கும். என்ன சொல்கிறோம், தியேட்டரில் போயும் பிடிக்காமல் பாதியில் எழுந்திரிச்சு வந்த படங்கள் என்னென்ன? அது யூஸ்வலாக நான் அதை பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு படம் வந்து அந்த ஒரு கிரியேட்டரோட ஒரு உலகம் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கும். நம்ம டக்குன்னு அதுலேருந்து வெளியே வர்றதுங்கிறது வந்து எனக்கு அவ்வளோ ஈஸியாக இருந்ததில்லை, அவ்வளோ சரியாகவும் பட்டதில்லை. நல்லா இருக்கோ இல்லையோ படம் முடிகிற வரைக்கும் உட்காந்து பார்த்துடலாம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நியா 2 அப்படிங்கிற படத்தையெல்லாம் பாதியிலேயே எழுந்திரிச்சு வந்துட்டு வீடியோவில் வந்து உட்காந்துட்ருப்பானுங்க. அவனுங்கள மாதிரி நான் கிடையாது, என்ன படமா இருந்தாலும் சரி ஃபுல்லா பார்த்தலாம் அப்படிங்கிற ஒரு இருப்பேன், இருமாப்போட இருப்பேன். உள்ள பிடிச்சாலும் முழுசா பிடிக்கணும், முழுசா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இருமாப்போட இருக்கக்கூடிய ஒருவன். அப்படி நான் என்னையே கரைய வைத்த படங்கள் அப்படின்னா, நான் வந்து வெளியே வந்த படம் வந்து இந்த படம், 144 தடை உத்தரவுன்னு ஒரு படம். காசு காசு போனாலும் பரவாயில்லடா, போனாலும் பரவாயில்லடா, எனக்கு நானே சொல்லிக்கிறேன். ஒரு தந்தை வந்து தன்னுடைய மகனுக்கு சொல்லுவார், காசு போனாலும் பரவாயில்லடா, நீ முக்கியம்டா, உன்னுடைய உயிர் முக்கியம்டாங்கிற மாதிரி நான் எனக்கு நானே பேசிக்கிறேன். நீ முக்கியம்டா சர்வீஸ், நீ எனக்கு வேணும்டா, நீ போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் இந்த காசை வச்சு, சரி வாடா அப்படின்னு சொல்லி என்ன நானே ஆறுதல் பிடித்து தேற்றி வெளியில் வந்த படம் வந்து 144 தடை உத்தரவு. என்னன்னா நம்ம ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிறோம், யூஸ்வலாக ஒரு படத்தை வந்து பாதியிலே நிப்பாட்டுறது ரொம்ப முடியாத காரியம். நான் வந்து டிவியில் போட்டாலும் சரி, இல்லை நம்ம ஏதாவது ஓடிடியில் எதில் பார்த்தாலும் சரி, அதை முழுசாக எப்படியாவது பார்த்தோம், அதை நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ அப்படின்னு நினைக்கிற ஆள் தான் நானும். ஆனால் நான் வந்து மண்டை குடச்சலோட வெளியே வந்த படம் என்னென்னா இந்திரலோகத்தில் நான் அழகப்பன். என்னென்னா அதுக்கு முன்னாடி தான் வந்து நம்ம வடிவேல் வந்து புலிகேசியாக ஒரு படம் நடிச்சிருந்தாரு, மன்னர் காலத்து படம். இதுவும் அது மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் உட்காந்துட்டு, அதுக்கப்புறம் தெனாலிராமன் நடிச்சிடல, அதுக்கப்புறம் தான் இந்திரலோகத்தில் இல்லையா? இல்லை இந்திரலோகத்தில் ரெண்டாவது நினைக்கிறேன். அந்த இந்திரலோகத்தில் நாளப்பன் உள்ளே போய் உட்காந்துட்டு மண்டை குடச்சலோட வெளியே வந்து இன்டர்வல் நான் வெளியே வந்து உட்காந்துட்டேன். என் கூட வந்த ஆட்கள்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு வெளியே வரேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் வந்தாங்க. இதுதான் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு தான் நம்ம மனிதர்கள் கூட புலங்குறதே கிடையாது, இவனுக்கு தேவையே இல்லைங்கிறனா இந்த உறவு முறைகளை அத்து விட்டுட்டு தனியாக போங்க படங்களுக்கு என்றைக்குமே. இது மாதிரி இன்னொரு படம், படம் பார்க்கும் போதே பாதியில் எந்திச்சு மண்டை ஏன்டா இந்த படத்துக்கு வந்தோன்னு தோண வச்ச படம் அண்ணாத்து.
இப்படியாக இந்த வீடியோ நிறைவு பெறுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் பர்க்ஸ் இருக்குது கண்டிப்பாக. பார்த்து மகிழலாம். நன்றி.